வணக்கம். விரிவான செய்திகள். மின் விநியோகம் இல்லாததால் மராட்டிய சட்டப்பேரவையை ஒரு மணி நேரம் சபாநாயகர் ஒத்திவைத்தார். மராட்டிய மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. மாநில தலைநகரான மும்பை வெள்ளத்தில் மிதக்கிறது. நேற்றிரவு பெய்த பலத்த மழையால் தாழ்வான இடங்களில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மராட்டிய மாநில சட்டப்பேரவை அமைந்துள்ள நாக்பூரிலும் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் விதன் பவனிலும் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. இன்று காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை கூடியதும் சட்டப்பேரவைக்கு மின் விநியோகம் அளிக்கும் பிரதான சுவிட்ச் பாக்ஸ் பகுதி வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் பேரவை ஒரு மணி நேரம் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஹரிபாபு பாக்டே தெரிவித்தார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் இருந்து 123 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கண்டாலா ரயில் நிலையம். இன்று அதிகாலை 3 மணி அளவில் மும்பை புனே வழித்தடத்தில் சென்று கொண்டிருந்த மதுரை எக்ஸ்பிரஸ் ரயில் கண்டாலா ரயில் நிலையத்தில் நுழையும் போது திடீரென தடம் புரண்டது. இந்த விபத்தால் அந்த வழித்தடத்தில் செல்லும் 4 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் ரயில் மெதுவாக இயக்கப்பட்ட போது இந்த விபத்து ஏற்பட்டதால் பயணிகளுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தடம் புரண்ட ரயிலை தண்டவாளத்தில் நிறுத்தி சீரமைக்கும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு மீண்டும் ரயில் இயக்கப்பட்டது. மும்பை அந்தேரி டிஎன் நகரை சேர்ந்தவர் பர்தீன் சௌதார். இவர் தனது நண்பர்களான பைசல் சேக், சோஹையில், நசீர் காஜி, வாசிம் கான் ஆகியோருடன் ஜூகு கடற்கரைக்கு சென்றார். அங்கு கடலில் இறங்கி 5 பேரும் உற்சாகமாக குளித்தனர். அப்போது கடலில் எழுந்த ராட்சத அலை நண்பர்கள் 5 பேரையும் வாரி சுருட்டி உள்ளே இழுத்து சென்றது. இதில் அவர்கள் தண்ணீரில் மூழ்கி தத்தளித்தனர். உதவி கேட்டு கூச்சலிட்டனர். இதனை கவனித்த உயிர்காக்கும் வீரர்கள் அவர்களை மீட்பதற்காக கடலில் குதித்தனர். அவர்கள் வாசிம்கானை மட்டும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் அவரை சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மற்ற 4 பேரையும் வெகு நேரம் ஆகியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தொடர்ந்து அவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி நிர்வாகத்தில் இருந்து நேற்று முன்தினம் பெற்றோர்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்தது. அதில் இனி மாணவிகள் அணிய வேண்டிய உள்ளாடியின் நிறம் மற்றும் வெளியில் அணியும் ஸ்கர்ட்டின் நீளம் உள்ளிட்ட விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டிருந்தன. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் உடனடியாக பள்ளி நிர்வாகத்திடம் புகார் செய்தனர். ஆனால் அவற்றை பள்ளி நிர்வாகம் பொருட்படுத்தவே இல்லை. இதற்கிடையே பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் பேரில் நேரில் சென்று விசாரிக்க மாநில கல்வித்துறை துணை இயக்குனர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழு விசாரித்து கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில கல்வித்துறை அமைச்சர் வினோத் தாவடே தெரிவித்தார். இந்நிலையில் பெற்றோர்களின் கடும் எதிர்ப்பால் மாணவிகள் அணிய வேண்டிய உள்ளாடையின் நிறம் மற்றும் ஆடையின் நீளம் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பான அறிவிப்பை பள்ளி நிர்வாகம் திரும்ப பெற்றுள்ளது. பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து பெற்றோர் போராட்டம் நடத்தினர். சமூக வலைதளங்களிலும் இந்த அறிவிப்பு குறித்து விவாதம் நடத்தினர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம் தனது உத்தரவை திரும்ப பெற்றது குறிப்பிடத்தக்கது. அமராவதியில் பணியில் இருந்த போக்குவரத்து காவலரை தாக்கியது தொடர்பாக நபர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அமராவதியில் ஜெஹின் சவுக் பகுதியில் பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் அமோல் நவுகரே என்பவரை தாக்கியது தொடர்பாக மயூர் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மயூரின் காரை போக்குவரத்து காவலர் அமோல் நவுகரே நிறுத்த முற்பட்டதால் ஆத்திரமடைந்த மயூர் காவலரின் காலரை பிடித்து தாக்கினார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பலர் கூடினர். எனினும் ஒருவர் கூட காவலரை பாதுகாக்க முன்வரவில்லை. இந்நிலையில் மயூரின் நண்பர் அப்பகுதியில் இருந்து தப்பி சென்றார். இச்சம்பவம் தொடர்பாக காவலர் அமோல் நவுகரே கொடுத்த புகாரின் பேரில் மயூர் மீது 353 சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமராவதியில் சோயாபீன்ஸ் விதைகள் மட்டமான ரவத்தில் உள்ளதால் மகசூல் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். அமராவதி மாவட்டத்தில் உள்ள பல தாலுகாக்களில் விவசாயத்துறை சார்பில் மட்டமான ரவ சோயாபீன்ஸ் விதைகள் விநியோகம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அசர்பூர் தாலுகாவிற்கு உட்பட்ட அசர்பூர் பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள 200 ஹெக்டேர் நிலத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மழை தாமதமானதை தொடர்ந்து மஞ்சள் பயிரிடுவதற்கு பதில் சோயாபீன்ஸ் பயிரிடப்பட்டுள்ளது. மேலும் விவசாயத்துறை வழங்கிய சோயாபீன்ஸ் அளவும் குறைவாக இருந்ததால் அசர்பூர், கோல், காக்கலா, இசாபூர், ராஜேகான் உள்ளிட்ட பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் தங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கோலாப்பூரில் சாலையில் சென்ற கார் மீது தீப்பற்றி எரிந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தால் பெரும் பரபரப்பு நிலவியது.
கோலாப்பூரில் சுவாமி விவேகானந்தா பள்ளி ஆசிரியர் ஜெய்சிங் பாட்டில் என்பவர் தனது மனைவி மகன் ஸ்வப்னில் ஆசிரியர் நண்பர் ஆகியோருடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அவர்கள் சென்ற கார் வட்ரேகா கிராமத்தை சென்று அடையும் முன்னர் எதிர்பாராத வகையில் தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது. தீ பற்றியதும் காரில் இருந்த 4 பேரும் உடனடியாக காரில் இருந்து இறங்கி உயிர் தப்பினர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் உடனடியாக தீயை அணைத்தனர். இந்த விபத்தை தொடர்ந்து அப்பகுதியில் சாலை போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அகமத் நகர் பகுதியில் தங்க நகை வியாபாரியிடம் மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அகமத் நகரில் நகை வியாபாரியான மந்தார் கருப் என்பவரிடம் குறைந்த விலைக்கில் தங்கம் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட 4 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பதாட்டை காவல் நிலையத்தில் வியாபாரி மந்தார் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சுபாஷ் சவான், கோவிந்த் ஜாதவ், தேவ்தன் காலே, அக்ஷய் காலா ஆகியோரை கைது செய்ததாக குற்றப்பிரிவு காவல்துறை ஆய்வாளர் திலீப் பவார் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் வியாபாரியிடம் 3.5 கிலோ தங்கம் குறைந்த விலையில் தருவதாக கூறி அவரை தாக்கி பணம் பறித்ததை ஒப்புக்கொண்டனர். வியாபாரியிடம் கும்பல் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதி வியாபாரி மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சந்திராபூர் மாவட்டம் கோண்டியா பகுதியில் பயணிகள் ரயிலில் சிக்கிய ஒட்டகம் ஒன்று பரிதாபமாக உயிரிழந்தது. சந்திராபூர் மாவட்டம் கோண்டியா பகுதியில் பயணிகள் ரயில் முன்பு சிக்கிய ஒட்டகத்தால் விபத்து ஏற்பட்டது. ஒட்டகத்தின் மீது மோதிய ரயில் அதன் சடலத்தை சிறிது தூரம் இழுத்து சென்றது. ரயில் மிதமான வேகத்தில் வந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. நேற்று காலை 9:30 மணிக்கு ரஜோலி கிராமத்தின் அருகே விபத்து நிகழ்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்தை தொடர்ந்து அப்பகுதியில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. தண்டவாள பகுதியில் இருந்து ஒட்டகத்தின் சடலம் அகற்றப்பட்டதை தொடர்ந்து ரயில் சேவை துவங்கியது. அப்பகுதியில் ஒட்டகங்கள் கூட்டமாக வருவதால் அடிக்கடி விபத்து நிகழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டத்தில் 20 புதிய பேருந்துகள் இயக்கம் தொடங்கியது. அமைச்சர் ராஜலட்சுமி கொடியசத்தை துவக்கி வைத்தார். பேருந்து இயக்க கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 5 தொழிலாளர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். நெல்லை மாவட்டத்தில் 20 புதிய பேருந்துகள் இயக்க சேவை தொடக்க விழா புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. மாநில ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி கொடியசைத்து சேவையை தொடங்கி வைத்தார். நெல்லையில் இருந்து தூத்துக்குடி, தென்காசி, புனலூர், கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட தடங்களில் இப்பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதனிடையே இடைநிலா பேருந்து சேவைகளில் நடத்துனர்கள் இல்லா பேருந்துகள் இயக்கம் முடிவு செய்யப்பட்டு சென்னையில் இருந்து விழுப்புரம் வழித்தடத்தில் நேற்று முன்தினம் இயக்கப்பட்டது. அதே போல நெல்லையில் இருந்து நாகர்கோவில் வரை 8 பேருந்துகள் நடத்துனர்கள் இல்லாமல் இயக்கப்படுகிறது. தற்போது நெல்லை தூத்துக்குடி வழித்தடத்திலும் நடத்துனர் இல்லா சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மொத்தம் உள்ள 12 பேருந்துகளில் 5 பேருந்துகள் நடத்துனர்கள் இல்லாமல் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்கத்தினர் கையில் பதாகைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர் வரும் சமயத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் கூறிய போது பொதுமக்களின் விருப்பப்படி இந்த நடத்துனர் இல்லா பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மக்கள் நலனின் அக்கறை கொண்டு யார் தடுத்தாலும் மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றார். 12 பேருந்துகளில் 5 பேருந்துகள் மட்டுமே நடத்துனர் இல்லா பேருந்துகளாக இயக்கப்படுகிறது என்றார். இதனிடையே மோட்டார் வாகன சட்டப்படி நடத்துனர் இல்லாமல் பேருந்துகளை இயக்குவது சட்டப்படி குற்றம் என தொழிற்சங்கத்தினர் தெரிவித்து வருகின்றனர். இதனால் பலரின் வேலை வாய்ப்பு பறிபோகும் என்றும் தெரிவித்தனர். விடுமுறை முடிந்து பணிக்கு திரும்பிய நெல்லையைச் சேர்ந்த பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளர் மாயமான சம்பவம் உறவினர் மத்தியில் கடும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பேரை அருகில் உள்ள மணத்தியைச் சேர்ந்தவர் நடராஜன். இவரது மகன் அண்ணாதுரை. இவர் மத்திய ரிசர்வ் காவல் படை மகாராஷ்டிரா பட்டாளியின் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் கரும்குளம் CMS கோவில் தெருவை சேர்ந்த சுடலை மகள் தேவகணி என்பவருக்கும் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இவர்களுக்கு கனிஷா, நவீன் என்ற குழந்தைகள் உள்ளனர். குழந்தைகள் படிப்புக்காக இவர் குடும்பம் பாளையங்கோட்டை தெற்கு பஜார் பட்டு பிள்ளையார் கோவில் தெருவில் வசித்து வந்தனர். கடந்த வாரம் அண்ணாதுரைக்கு
பணியிட மாற்ற ஆணை வந்தது. இவர் சண்டிகார் 5வது சிக்னல் பட்டாலியனுக்கு மாறுதல் செய்யப்பட்டார். எனவே அவர் பாளையங்கோட்டைக்கு வந்து மனைவி குழந்தைகளுடன் 10 நாள் தங்கியிருந்தார். அதன் பின் கடந்த 29ஆம் தேதி இரவு 9:10 மணிக்கு திருக்குறள் எக்ஸ்பிரஸில் திருநெல்வேலியில் இருந்து கிளம்பினார். 30ஆம் தேதி வரை மனைவியுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தார். இதற்கிடையில் அவரது போன் துண்டிக்கப்பட்டது. தகவல் தெரியாமல் தேவகனி தவித்து வந்தார். இதற்கிடையில் கடந்த 3ஆம் தேதி டெல்லியில் அவரது பெட்டி மற்றும் பொருட்கள் கிடந்துள்ளது. இதை கைப்பற்றிய பாதுகாப்பு படையினர் தேவகனியுடன் தொடர்பு கொண்டனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த தேவகனி பாளையங்கோட்டை காவல்துறை ஆய்வாளரிடம் மனு கொடுத்துள்ளார். மத்திய ரிசர்வ் காவல்துறை படை உதவி ஆய்வாளர் அண்ணாதுரை மாயமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அவர்களது உறவினர்கள் சோகத்தில் உள்ளனர். மும்பை தொழிலதிபர் பாக்கியநாதன் இல்ல திருமண விழா பாளையங்கோட்டையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மும்பை தொழிலதிபர் என் பாக்கியநாதன் புதல்வரும் ஜேபிஆர் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் இயக்குநருமான பி தினேஷ், நாகர்கோவில் கோட்டாய் வடலி விலையைச் சேர்ந்த பி பாலமுகந்தன், பி புஷ்பவல்லி ஆகியோரின் புதல்வி பி லின்சி சமீம் ஆகியோர் திருமண நிகழ்ச்சி நேற்று காலை நாகர்கோவில் மால் மெமோரியல் சிஎஸ்ஐ ஆலயத்தில் காலை 9:30 மணிக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இருளப்பபுரம் சீதாலட்சுமி மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், தொழில் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் மணமக்களை வாழ்த்தினர். மாலை திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகள் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள ஜேபிஆர் மால் அரங்கில் வைத்து நடைபெற்றது. இதில் மும்பையில் இருந்து திருமண நிகழ்ச்சிக்கு சென்று கலந்து கொண்ட பிரமுகர்கள், ஜேபிஆர் நிறுவன ஊழியர்கள், உறவினர்கள், நண்பர்கள், அரசியல் மற்றும் தொழில் பிரமுகர்கள் மணமக்களை வாழ்த்தினர். வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் தொழிலதிபர் என் பாக்கியநாதன், பி ஞானம் ஜெயஜீவி தம்பதியர் தங்கள் நன்றியை தெரிவித்தனர். செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.